சபாநாயகரிடம் அனுமதி பெற்று அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் ஆகவே சபாநாயகரிடம் கையே அனுமதி பெற்று அவர் கைது செய்யப்படுகிறார் என்று கூறுகின்ற பொழுது அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து ஆகவே அவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை என்ன சபாநாயகருக்கு தெரிந்திருக்கிறது என்று கூறுகின்ற பொழுது நிச்சயமாக நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் அது தெரிந்திருக்க முடியும் ஆகவே அந்த வகையில் அவருடைய கைது என்பது அவர் அரசாங்கத்துக்கு தெரியாமல் போலீஸார் மாத்திரம் ஒரு மேற்கொண்ட நடவடிக்கை அல்ல சபாநாயகருடைய அனுமதியுடன் நடந்திருப்பதன் காரணமாக இது நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் தெளிவான விடயமாக இருக்கின்றது